அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருமறையின் ஒளியை காண மகிழ்வுடன் உதவிடும் நெஞ்சங்கள். இலங்கை திருநாட்டின் மத்திய மலைநாட்டில் முஸ்லிம்கள் செறிந்து வாழும் எழில் கொஞ்சும் உடத்தலவின்ன எனும் கிராமத்தில் தீன் சுடரை உலகெங்கும் வீசிக் கொண்டிருக்கும் அல் ஹக்கீமியா அரபு கல்லூரி. தலவின்மை மண்ணிலே மூட்டும் ஜோதியாய் இலங்கும் ஹக்கீமியா உடன் இணைந்து ஒரு ஹாஃபிதுகளை ஆலிம்களை உருவாக்கி தீனுக்காய் அலப்பெரும் பணியாற்றி வருகிறது. அல்ஹம்துலில்லா. ஆலிம்கள் கோடி, ஹாஃபிதுகள் கோடி, மண்ணில் ஈன்றிடும் தாய் நீயே. இன்றெடுத்த நூற்றுக்கணக்கான ஹாஃபில்கள் வரிசையில் இன்றைய தினம் புனித அல் குர்ஆனில் மனனம் செய்து முடித்த திருகோணமலை நிலாவளியைச் சேர்ந்த அல் ஹாஃபிஸ் அம்மார் ஃபாயிஸ் அவர்களுக்கும் தில்க உம்மதுன் கத் கலத் லஹா மா கஸபத் வ லகும் மா கஸபதும் வ லா துஸ்அலூன அம்மா கானூ யஅமலூன். அவர்களது உஸ்தாத் அஷ்ஷேக் சஜிலான் ஹக்கீமி அவர்களுக்கும் பிதாலிக ஃபலியஃப்ரஹு. குர்ஆனுடைய பாக்கியம் கிடைச்சா. யா அய்யுஹன் நாஸ் கத் ஜாஅத்கும் மௌஇதத்தும் மின் ரப்பிக்கும் வ ஷிஃபாஉ லிமா ஃபி ஸுதூர். தந்தையுடைய வாகனத்தில் முன்னால் இருந்து போக கிடைச்சா எவ்வளோ சந்தோஷம். நல்லொரு அழகான வாகனத்தில் எங்களை ஏற்றி இதை கொஞ்சம் நீங்கள் ஓட்டி கொண்டு போங்கன்னு சொல்லி எங்கள்கிட்ட துறப்ப தந்தா, ஒரு பைக்கில் துறப்ப தந்தா. அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆன் கிடைச்சத வச்சு நீங்கள் சந்தோஷப்படுங்கோ, குர்ஆன் கிடைக்கணும்னு ஆசைப்படுங்கோ, அதை அடைஞ்சு கொள்றதுக்கு துவா செய்யுங்கோ. ஏனென்றா இந்த உலகத்துடைய நியமத்துகளை அன்பார்ந்த மாணவர்களே எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுப்பான். இன்னல்லாஹ யுஃதி துன்யா மையுஹிப்பு மல்லா யுஹிப்பு. அல்லாஹ் விரும்பாத எல்லாருக்குமே கொடுப்பான். அல்லாஹ் லான செஞ்சவங்களும் கொடுத்தான், ஃபிரௌனுக்கு கொடுத்தான், அபு ஜஹலுக்கு கொடுத்தான். ஆனால் குர்ஆனை யாரை நேசிக்கிறோ அவங்களுக்கு தான் கொடுத்தான். ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரழியல்லாஹு தஆலாவுக்கு துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் வெள்ளிக்கிழமை இரவு இந்த உமருக்கு நீ ஹிதாயத்தை கொடு, நீ விரும்பக்கூடிய ஒரு அடியானாக ஆக்கிடு. அவருடைய காதுக்கு முதலாவது அல்லாஹ் கொடுத்த குர்ஆனத்தான். கல்லூரியின் அதிபர் உட்பட உஸ்தாத்மார்கள், நிர்வாகிகள், மாணவர்கள் என அனைவரும் தமது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இந்த ஒரு சந்தர்ப்பம், இந்த ஒரு அழகான நிகழ்வு நடைபெற வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அத்தோடு உண்மையில் பல சிரமங்களுக்கு மத்தியில், கஷ்டங்களுக்கு மத்தியில் இந்த பிள்ளைகளை தாயாக தந்தையாக இருந்து இந்த கல்லூரி உஸ்தாத்மார்கள், நிர்வாகிகள் தங்களுடைய வேலைப்பழுகளுக்கு மத்தியில், தங்களுடைய குடும்பத்தினுடைய வேலைப்பழுகளுக்கு மத்தியில் எமது இந்த சிறார்களை அவர்கள் இரவு பகலாக கவனித்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் இதுக்கு நன்றி செலுத்துவதென்றால் அது எம்மால் முடியாது. நாங்கள் அதிகமாக துவா செய்கிறோம், அல்லாஹ் இந்த கல்லூரியை பொருந்திக் கொள்ளோனும், இன்ஷா அல்லாஹ் கயாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த கல்லூரியில் வரக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் இன்ஷா அல்லாஹ் ஹசரத் அவங்க சொன்ன மாதிரி முழு உலகத்தில் உள்ள முழு உலகமும் சென்று சமூகத்திற்கு பிரயோஜனம் தரக்கூடிய குழந்தைகளாக ஒவ்வொரு குழந்தைகளும் மாற வேண்டும் என்று நான் அதிகமாக துஆ செய்து கொண்டிருக்கிறேன். தாய் தந்தையை நோக்கி நீட்டிக்கொண்டிருந்த எமது கரங்களை யாரோ பிடித்தெடுப்பதை போல நாம் உணர்ந்தோம். எம்மை நெருக்கமாக பிடித்தெடுத்து அணைத்துக் கொண்ட அந்த கரங்கள் எம் உறவுகளை மிஞ்சும் அளவிற்கு அன்பையும், தியாகத்தின் சுடரை மானிட உள்ளத்திலேந்திய எம் நபிநாதரின் பண்பையும், சாரல் மலை மேனிபட குளிர்மையாவதை போல நல்லொழுக்கத்தையும் எமது பழக்கத்தில் வழக்கமாக்கியது மாத்திரமல்ல, அறிவெனும் ஹக்கீமியா கூண்டினுள் அடைத்து அந்த அறிவிக்கே எம்மை அரசனாக்கி வானில் பறக்க விட்டு எமது நாமம் தென்றலினை போல உலாவும் அளவிற்கு எம் உயர்வின் மீது நொடியும் விழிகூட இமைக்காது அயராது பாடுபடும் அற்புத மாந்தர்கள்தான் எம் உயிரிலும் உயர்விலும் வாழ்விலும் மூச்சிலும் ஓரங்கமாக திகழும் கண்ணிய ஆசான்கள்.